ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யம்மியானாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம நிறைய வெஜ் பிரியாணி சாப்பிட்ருப்போம்ல, இது பார்த்தீங்கன்னா டபுள் பீன்ஸ் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த பிரியாணி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது ஒன் பார்ட் பிரியாணி. ஒன் பார்ட் சொல்கிறத விட நான் இன்றைக்கி பேனில் தானே பண்ணேன். ஸோ இதை நம்ம ஒன் பேன் பிரியாணின்னு சொல்லிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய யம்மி யானாஸ் கிச்சன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பிளாக் கலர் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அகலமான பாத்திரத்தில் தான் நான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறேன். நம்ம இதே பிரியாணியை குக்கரில் கூட தாராளமாக பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு நான் கீயும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலும் கீயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரே ஒரு மராட்டி மொக்கு, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கேஷ்யூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ரிச்னஸ்க்காக. இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். இது வேண்டனா நீங்கள் விட்டுடலாம். சின்ன மெய்ஸ் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துருக்கேன். சின்ன பீஸ் வந்து கல்பாசி, ஒரே ஒரு பட்டை, ஸ்டார் அனைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸ் மட்டும் உடச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் தானே பண்ண போகிறேன், அதனால் சும்மா ஃப்ளேவருக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 பீஸ் மட்டும் உடச்சி எடுத்துருக்கேன். இதில் ஒரே ஒரு பேலீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் இப்படி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நான் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 1 மினிட் கழித்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்க மின்ட் லீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா, இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வெங்காயம் தக்காளி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக இருக்கிறது தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று எடுத்தால் போதும். ஸோ தக்காளி வதங்கணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இது கூட நான் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறேன். இது 2 நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது தேவையான மசாலாஸ்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர். ரெட் சில்லி பவுடர் எப்போவுமே பார்த்து போடுங்க, ஏன்னா 2 சில்லி போட்டிருக்கோம். ஸோ காரம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. 1 ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவு பார்த்திங்கன்னா டபுள் பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். 1 கப்புங்கிறது கிட்டத்தட்ட 100 கிராம்ஸ் இருக்கும். முன்னாடி நான் நைட்டே நான் இதை ஊற வச்சு எடுத்துட்டேன். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துருக்கேன். ஸோ தட் அது உடையாமல் இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இது கூடவே பார்த்திங்கன்னா நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டாம்னா வெறும் டபுள் பீன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த டபுள் பீன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 மினிட்க்கு அப்படியே விடுங்க, அதெல்லாம் போய் அந்த பீன்ஸில் கொஞ்சம் சேரும். அதுக்காக உடனே நம்ம தண்ணி ஊற்றி உடனே நம்ம அரிசி போட்டுட வேணாம், ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே விடுவோம். இப்போ 1 மினிட் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதில் ஆக்சுவலாக 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி, நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா கெட்டிலில் தண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஹாட் வாட்டரை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது கொதி வரவும் ஆரம்பிச்சிருச்சு டக்குன்னு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பிரியாணி எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு 2 கப் பாஸ்மதி ரைஸ் 20 மினிட்ஸ் சோக் பண்ணியிருந்தேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழுத்தி கலரிட வேண்டாம், லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள்ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணதால் எனக்கு மசாலா வந்து கொஞ்சம் கிரேவியாக வரல. சப்போஸ் நம்ம நிறைய பண்ணும்போது நிறைய கர்ட் ஆட் பண்ணுவோம்ல, அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி போட்டுட்டு அதோடைய தண்ணி அளவு கண்டிப்பாக 1 கிளாஸ் கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே தம்மில் இருக்கட்டும். நான் ஃப்ளேம் பாருங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிட்டேன். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே குக்கும்பர் ரைத்தா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன். கர்ட் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறேன், 1/4 ஸ்பூன் அளவு. இந்த மாதிரி ரைத்தா பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க குக்கும்பர் ஆட் பண்ணுறேன். இது கூட பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள்ஸ்பூன் பொடியாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியன் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம வெறும் குக்கும்பர் வச்சு மட்டும் கூட இதை பண்ணலாம். ஆனியன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். சும்மா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லிஸ். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொரியாண்டர், அவ்வளோதான். நம்மளுடைய ரைத்தா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆனியன் போடுறது நம்மளுடைய ஆப்ஷனல் தான். ஆனியன் வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் குக்கும்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட பிரியாணி செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். நான் இதை கிளறி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. ஒரு அரிசி கூட உடைஞ்சி போகலை, நல்லா வந்திருக்கு பிரியாணி. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சூப்பரான பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு பெரிய லைக் கொடுங்க. நாளைக்கு உங்களை வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.